அனைவருக்கும் வணக்கம். உலகமே இன்று கொரோனாவை எதிர்கொண்டு போராடும் போது நம் கவனத்தை சிதறடிக்கும் வகையில் சில வேண்டாத தீய சக்திகள், எதிர் சக்திகள் என்று சிலர் தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி நமது அமைதியையும் நமது ஒற்றுமையையும் குலைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அதுவும் தமிழ்நாட்டில் கந்தசஷ்டி கவசம் என்பது ஒவ்வொரு ஆன்மீகவாதியின் மனதில், உடலில், அவங்களுடைய ஒவ்வொரு அணுவிலும் ஊறிப்போன ஒரு விஷயம். முருகபக்தி என்பது சாதாரண விஷயம் அல்ல. அறுபடை வீடுகளிலும் அது எதிர்கொள்கின்ற விதம் தனி. அது அப்படி இருக்கும்போது கந்தசஷ்டி கவசம் என்பது ஒவ்வொருவருக்கும் அது ஆன்ம பலத்தை, ஆன்மீக சக்தியை கொடுப்பதாகும். அதை விமர்சனம் செய்வது என்பது, அதுவும் தமிழ்நாட்டில், ஆன்மீகம் தலைதூங்கியுள்ள தமிழ்நாட்டில் அப்படி நடப்பது மிக கொடுமையான, மிக கடுமையான, கண்டிக்கத்தக்க, தண்டிக்கத்தக்க விஷயம். அதை இனியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை எல்லோருக்கும் வந்திருக்கிறது, எதிர்பார்ப்பு வந்திருக்கிறது. அதை அரசு உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனி இது போன்ற விஷயங்களை விட்டு வைக்க முடியாது என்பதற்கு ஏற்ப பதிலடி எல்லா மட்டத்திலிருந்தும் வந்திருக்கிறது, பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஜனவரியில் நாங்கள் பேசினோம் அப்படி என்று சொல்லிவிட்டு தப்பித்து போக முடியாது. எப்போது சொன்னாலும் சொன்னது சொன்னதுதான், அதில் என்ன தப்பித்து கொள்ளுங்கிற வேலை, அதை அனுமதிக்க முடியாது. இப்படி ஒவ்வொருவரும் இப்படி சொல்லிக்கொண்டே போனால் இதற்கு முடிவு தான் என்ன? மதம் என்பது ஒரு மனிதனுடைய அடையாளம். அந்த அடையாளம் என்பது நேர்மையாக, ஒழுக்கமாக, மரியாதையாக இருக்க வேண்டும். அதை சீர்கட்டு போகும் வகையில் யாரும் செய்வதற்கு எந்த மதமும் அனுமதிக்கக்கூடாது, எந்த மனிதனும் அனுமதிக்கக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்ளும் வகையில் பப்புவா நியூ குனியாவிலிருந்து, அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு அருகிலுள்ள ஒரு நாடு, அந்த நாட்டில் முன்பு கவர்னராக, ஒரு மாநிலத்தின் கவர்னராக இருந்தவர் திரு சசீந்திரன் முத்துவேல், அவர் இன்று அந்த நாட்டின் மந்திரியாகவும் இருக்கிறார். அவரது மனைவி திருமதி சுபா அபர்ணா சசீந்திரன், அவர் 7000 மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு இதை தாங்க முடியாமல் கொதித்து போய் தனது மன உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் இன்று மாநிலம் முழுக்க, இந்தியாவில், தமிழகம் முழுக்க கந்தசஷ்டி கவசத்தை அனைவரும் பாராயணம் செய்யும் போது அவர் பப்புவா நியூ கினியாவில் பாராயணம் செய்து நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார், முகநூலில் வெளியிட்டிருக்கிறார், நாமும் வெளியிட்டுள்ளோம். அதை அனைவரும் கண்டு உணர வேண்டும். அவருக்கு அங்குள்ள அந்த உணர்வு நமக்கு இன்னும் இருக்க வேண்டும், இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த உணர்வும், அந்த வேகமும், அந்த சிந்தனையும் அனைவருக்கும் ஏற்பட்டால் நல்லது, நன்மை தரும். ஆன்மீகவாதிகள் அனைவருக்கும் இது ஒரு நல்ல வழிகாட்டுதல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை நாம் ஏற்றுக்கொண்டு நம் நல்ல நல்வழியில் செல்வோம். செல்வம் கதைத்து கதை தூங்கும் நிஷ்டாயி கைகோடும் நிமராகும் கண்ட சஷ்டி கவசம் தரேன் சஷ்டி நோக்க சரவண பவன சிஷ்டர் பொதுவும் செங்கதிரும் பாலமிர்கள் பன்மணி சடங்கி கீதம் பாட கிங்கினி ஆட நிரஞ்சனை மணிபாக கையில் வேளாள் என்னை காக்க என்று வந்து வரவர கைகிதா வருக 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 மைவன் வருக இந்திர முதலா இந்துச போற்ற மந்திர வடிவேல் வருக வருக பாசவன் வருக 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 நேசபுரகுமன் வருக ஆறுமுகம் நமோ நம இபவ சரவணிரணிரண அசுரு குடிக்க ஐயா வர்க்க எண்ணெய் ஆளும் இளையும் தண்ணி 12000 பாசம் குசுமும் 12 வேலூன் வர்க்க ஐயும் கிளையும் மலையோடு சப்பும் உயிர் சப்பும் உயிரும் கிளியும் கிளியும் சப்பும் கிழவு ஐயும் நிலக்கற்றும் தனியொலியும் குண்டலி ஆம்சுவகம் திரும்பர்க ஆறுமுகமும் ஐமொழி ஆறும் நீண்டில் வேஷ்டும் நீண்ட புறவும் பவன கண்ணும் பவன சபாயும் நன்னறி நெற்றியில் நவமணி சுற்றியும் இராறு சிறையில் இழந்து கொண்டாலும் ஆறு தம்பிய தலகிய மார்பல் பல்பூஷணமும் பதக்கம் தரித்து நன்மணி பூண்டான வர்க்கமாக முப்புரை நூலும் முத்தனையுமாகும் செப்பாளுடைய திருவிழையும் துவண்டாமல் சுழலில் பட்டும் நவரத்தம் பதித்த நச்சீராகும் திருவள்ளியும் சிலமொழி முழுந்த சகன 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 முக 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 நக 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 நடி குண நடி குண நடி குண நடி ஏழக சிற்பம் மைந்தும் மேலும் லாலா 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 வேஷம் லீலா லீலா லீலா
சரணம் 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 சரண